வருகிற 6ஆம் தேதி அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம் ராஜேஷ், வருகிற 6ஆம் தேதி அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெற இருக்கிறது. இந்த செயலாளர்கள் கூட்டத்தினுடைய முக்கிய சிறப்பு அம்சங்கள் என்ன? இதுகுறித்தான முழு விவரங்களையும் பகிர்ந்துக்கோங்க. அதிமுகவினுடைய மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் வருகின்ற 6ஆம் தேதி புதன்கிழமை சரியாக 10 மணிக்கு மாவட்ட கழக செயலாளர்கள் மற்றும் பிற மாநிலங்களைச் சேர்ந்த மாநில கழக செயலாளர்கள் ஆலோசனை கூட்டம் சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் நடைபெற உள்ளதாக அறிக்கை வெளியாகி இருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி, அதாவது அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியின் ஒப்புதலோடு தலைமை கழகம் வெளியிட்டு இருக்கக்கூடிய அந்த அறிக்கையை பொறுத்த வரைக்குமே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பொதுச் செயலாளர், சட்டமன்ற உறுப்பினர், எதிர்க்கட்சித் தலைவர், முன்னாள் முதலமைச்சர் அவர்களின் தலைமையில் தலைமை கழகமான புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மாளிகையில் வருகின்ற 6ஆம் தேதி புதன்கிழமை காலை 10 மணிக்கு மாவட்ட செயலாளர்கள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் மாவட்ட கழக செயலாளர்கள் மற்றும் பிற மாநில செயலாளர்கள் அனைவரும் தவறாமல் கலந்து கொள்ள வேண்டும் என்று அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அடுத்தடுத்து வரக்கூடிய அதாவது 2026 சட்டமன்ற தேர்தல் மற்றும் உறுப்பினர் சேர்க்கை, அதே நேரத்தில் அதிமுகவின் உட்கட்சி தேர்தல் என்பது நடத்தப்பட வேண்டியிருக்கிறது. அந்த உட்கட்சி தேர்தல் நடத்தப்பட்டு அது தேர்தல் ஆணையத்திற்கு சமர்ப்பிக்க வேண்டிய ஒரு கால அவகாசம் என்பது இருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக தான் தற்பொழுது மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் என்பது நடைபெற இருக்கிறது. அதே போல மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை பொறுத்த வரைக்குமே 2026 தேர்தலை எவ்வாறு எதிர்கொள்ளப் போகிறோம் என்ற வியூகங்கள் எல்லாம் விவாதிக்கப்படும் என்று தெரிகிறது. உட்கட்சி தேர்தல் பிளஸ் 2026 சட்டமன்ற தேர்தல், அதே போல வருகின்ற டிசம்பர் மாதத்திற்குள்ளாக அதிமுகவினுடைய பொதுக்குழு கூட்டம் நடத்தி முடிக்க வேண்டிய தேவை என்பது இருக்கிறது. பொதுக்குழு மற்றும் செயற்குழு கூட்டம் வானகரத்தில் இருக்கக்கூடிய அந்த மையத்தில் ஒவ்வொரு ஆண்டும் நடைபெறும். அதன் அடிப்படையில் வருகின்ற டிசம்பர் மாதத்திற்குள்ளாக அந்த பொதுக்குழு கூட்டத்தை நடத்தி அதை தேர்தல் ஆணையத்திற்கு என்னென்ன தீர்மானங்கள் சமர்ப்பிக்கப்படுகிறது என்பதெல்லாம் அவர்கள் சமர்ப்பிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறது. காரணமாக இந்த மாவட்ட செயலாளர்கள் ஆலோசனைக் கூட்டத்தில் பொதுக்குழு குறித்தும் விவாதிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதே நேரத்தில் ஒருங்கிணைந்த அதிமுக உருவாக்க வேண்டும் என்று பலர் வலியுறுத்தி வருவதாகவும், 6 பேர் கொண்ட குழு வலியுறுத்தி வருவதாக ஏற்கனவே தகவல்களாக வெளியாகி வந்த நிலையில் எடப்பாடி கே பழனிசாமி திட்டவட்டமாக அதை மறுத்ததாகத்தான் தகவல் வெளியாகி இருக்கிறது. இருந்த போதிலும் மாவட்ட செயலாளர்கள் இந்த கூட்டத்தில் இது குறித்து ஏதேனும் பேசுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்பதுதான் தகவலாக வெளியாகி இருக்கிறது. பல்வேறு வியூகங்கள் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தகவல்களுக்கு நன்றி ராஜேஷ்.